ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் ஸ்டஃப். இன்றைக்கி நம்ம மைண்ட் ஸ்டஃப் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம பயப்படக்கூடாது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். எப்படின்னா, இப்போது லாக்டவுனே வந்துருச்சு, ஏன்னா கொரோனா வந்துருச்சு. ஸோ இதுவும் ஒரு கஷ்டம்தான், இதை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப ஃபேட்டாக இருக்கோம், ஸோ நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வெளியே போனால் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த லாக்டவுனில் நம்ம ஈஸியாக எனர்ஜி கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து எனர்ஜி கெயின் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மென்டல் ஸ்கில்ஸ், ட்ராயிங், பெயிண்டிங், மேஜிக் எக்ஸெட்ரா, இது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். இது கற்றுக்கினா நம்ம ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இந்த லாக்டவுனில் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது கங்கா நதி இருக்குது, அதுக்கு அது என்ன நினைக்கும்னா, ஐயோ வருமா, ஐயோ யாருமே என்கிட்ட வந்து குளிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நினைக்குமா? இல்லை, அது வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அது தன்னைத்தானே ப்யூரிஃபைடு வாட்டராக வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த லாக்டவுனை நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா, டிஃபிகல்ட்டி இஸ் நாட் டிஃபிகல்ட்டி, டிஃபிகல்ட்டி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் அவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.